திரையுலகில் கவுண்டமணி செந்திலுக்கு பிறகு அசைக்க முடியாத நகைச்சுவை நாயகனாக உருவெடுத்த வைகை புயல் வடிவேலு பல நடிகர்களோடு இணைந்து நடித்திருக்கிறார். இவரோடு இணைந்து நடித்த அத்தனை நடிகர்களும் வடிவேலு தங்களுக்கு துரோகம் செய்துதான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை பல நாட்களாக தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் வடிவேலுவை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே கேப்டன் விஜயகாந்த் தான். எனினும் கேப்டன் அவர்களை மோசமாக பேசி வடிவேலு பகையை வளர்த்து கொண்டார். இந்நிலையில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரை சென்று வடிவேலு நிச்சயம் பார்க்க மாட்டார் என்று கூறி வந்த நிலையில் அவரது மறைவுக்கு பின்னும் இரங்கல் தெரிவிக்க சடங்கில் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் கூறியபடிதான் இறுதி அஞ்சலிக்கு கூட வடிவேலு செல்லவில்லை. இதனையடுத்து ரசிகர்கள் மட்டுமல்லாமல் விஜயகாந்தின் தொண்டர்களும் கடுமையாக வடிவேலுவை திட்டி தீர்த்திருக்கிறார்கள். இந்நிலையில் வடிவேலு மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பற்றி அரசியல் மேடையில் திட்டி பேசியிருப்பார். அப்படி தன்னை வளர்த்துவிட்ட மனிதரை வடிவேலு அப்படி பேச காரணம் என்ன என்று தற்போது பத்திரிகையாளர் பயில்வான் சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அந்த கருத்தில் அவர் சின்ன கவுண்டர் படத்தில் படம் முழுவதும் கொடைபிடிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் வடிவேலு தனது ஊர்க்காரர் என்பதால் படம் முழுவதும் கொடைபிடித்தபடி வரட்டும் என விஜயகாந்த் இயக்குனரிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இயக்குனரோ ஓரிரு காட்சிகளில் வடிவேலு வந்தால் மட்டும் போதும் என்று நினைத்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, ஒருமுறை கேப்டன் வீட்டில் துயரச் சம்பவம் நடந்தபோது கார் பார்க்கிங்கில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டு குழப்பம் நிலவியது. இந்த குழப்பத்திற்கு காரணமே வைகை புயல் வடிவேலு தான். மேலும் வைகை புயல் வடிவேலுவை பற்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும் விஜயகாந்த் தவறாகவே பேசவில்லை. இந்த சூழ்நிலையில் வடிவேலு தன்னை பற்றி அப்படி பேசியது தவறு என்று மன வருத்தத்தில் இருந்தார். மேலும் அரசியல் காரணமும் வடிவேலுவை கோபப்படச் செய்து கோபத்தின் உச்சத்தில் சிந்திக்கும் திறன் குறைந்ததன் காரணத்தினால்தான் கேப்டனை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருக்கிறார். இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் வடிவேலு கேப்டனின் இறுதிச் சடங்கிற்கு கூட வரவில்லை என்று பயில்வான் ரங்கநாதன் கருத்தினை தெரிவித்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் மதுவுக்கு அடிமையாகாமல் இருந்திருந்தால் நிலைமை இந்த அளவுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது என்று தன்னுடைய கருத்தையும் வருத்தத்தோடு பகிர்ந்திருக்கிறார் பயில்வான் ரங்கநாதன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.